சிந்தனையும் சிந்திப்பும் Thought and Thinking ஸ்ரீ பகவத் அரசு ஊழியர் ஒருவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை அரசு ஊழியருக்கான அலுவல் கூட்டம் ஒன்று உயர் அதிகாரியின் தலைமையின் கீழ் நடைபெற்றது அந்த ஊழியரும் அக்கூட்டத்தில் பங்கு கொண்டிருந்தார் அந்த கூட்டம் முறையாக நடைபெற்று கொண்டிருந்தது உயர் அதிகாரி உரையாற்றி கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத நிலையில் அந்த ஊழியரின் செல்போன் ஒலிக்க ஆரம்பித்தது செல்போனை துண்டித்து வைக்காமல் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தது அப்போதுதான் அவருக்கு புலப்பட்டது அவரும் பதறிப்போய் உடனடியாக அதனை துண்டித்தார் அவர் இவ்வாறு செல்போனை துண்டித்து வைக்காமல் எப்படி அலுவல் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என அவரை குற்றம் சாட்டி அதற்கு தண்டனையாக அவரை வேறு ஊருக்கு மாறுதல் கொடுத்து அந்த உயர் அதிகாரி உத்தரவு போட்டுவிட்டார் அலுவல் கூட்டத்தின் போது செல்போனை நிறுத்தி வைக்காமல் இருந்தது அந்த ஊழியரின் குற்றம்தான் அது அவரை அறியாமல் நிகழ்ந்துவிட்டது செல்போன் ஒலித்ததும்தான் அவரது தவறு அவருக்கு தெரிந்தது தெரிந்த உடனே அவர் அதை சரி செய்து விட்டார் அழைப்பை ஏற்று பேசவும் இல்லை இது தவறுதலாக நிலந்த ஒரு பிழையே தவிர தண்டனைக்குரிய குற்றம் அல்ல செல்போனை நிறுத்தி வைக்காமல் கூட்டத்தில் எப்படி கலந்து கொள்ளலாம் என முகாந்திரம் கேட்டு மெமோ கொடுக்கலாம் அப்படி கேட்டிருந்தால் அது நியாயமாக அமைந்திருக்கும் ஒன்றுமே இல்லாத ஓர் அற்ப காரணத்துக்காக இடமாற்றத்தை தண்டனையாக வழங்குவது என்பது வரம்பு மீறிய ஒன்றாக தோன்றியது அற்ப விஷயத்திற்கு எப்படி அவர் இப்படி ஓர் அதிகபட்ச தண்டனையை வழங்கலாம் என்று அந்த ஊழியருக்கு ஆவேசம் பொங்கியது பதிலுக்கு அவரை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சிந்திக்க ஆரம்பித்தார் எப்படி அவர் இப்படி ஒரு தண்டனையை வழங்கலாம் அவரை ஏதாவது செய்ய வேண்டும் இத்தகைய சிந்தனைகள் அந்த ஊழியருக்கு மீண்டும் மீண்டும் ஏற்பட்டன இரவில் அவரால் ஒழுங்காக தூங்க முடியவில்லை இதை பற்றி சிந்திக்க கூடாது என்று முடிவெடுத்தார் ஆனால் அவரது முடிவை அவரது சிந்தனைகள் கண்டுகொள்ளவில்லை எந்த சிந்தனைகளை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த சிந்தனை தாம் அலை அலையாக அவருக்குள் ஏற்பட்டு கொண்டிருந்தன இரவும் பகலும் இத்தகைய சிந்தனைகள் அவரை அலைக்கழித்து வந்தன இரவில் அவரால் சரிவர தூங்க முடியவில்லை பகலில் சரிவர சாப்பிடவும் முடியவில்லை இந்த பிரச்சனையை எவ்வாறு அணுகுவது என நம்மிடம் ஆலோசனை கேட்டார் அது பற்றி அவருக்கு சில விளக்கங்கள் கொடுத்தோம் சிந்தனை என்றால் என்ன சிந்திப்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிந்தனை என்பது தாட் சிந்திப்பு என்பது திங்கிங் சிந்தனை என்பது நம் மனதினுடைய இயல்பு அது தானாக வரக்கூடியது சிந்திப்பு திங்கிங் என்பது அப்படி அல்ல அது நாமாக சிந்திப்பது தானாக ஏற்பட்டால் தாட் நாமாக சிந்தித்தால் திங்கிங் சிந்தனைக்கும் சிந்திப்புக்கும் என்ன வித்தியாசம் சிந்தனை என்பது தானாக வந்து கொண்டிருப்பது ஓர் ஊதுவத்தியிலிருந்து நறுமணப்புகை வந்து கொண்டிருப்பதைப் போல் நம் மனதிலிருந்து சிந்தனை தாட் என்பது ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் இப்படி வெளிவந்த புகை என்ன ஆகும் கணப்பொழுதில் அது காற்றில் கரைந்து மறைந்து போய்விடும் ஆனால் தானாக வந்து தானாகவே மறைந்துவிடும் சிந்தனையின் மீது நாம் ஏறி சவாரி செய்வோமேயானால் என்ன ஆகும் அந்த சிந்தனை சிந்திப்பாக மாறிவிடும் அந்த தாட் திங்கிங்காக மாறிவிடும் சிந்தனை என்பது சாதாரணமானது எளிதில் மறையக்கூடியது பலம் குறைவானது ஆனால் சிந்தித்தல் என்பது அப்படியல்ல சிந்தித்தல் அனைத்திலும் நமது நேரடி பங்களிப்பு உள்ளது அதனால் அது ஒரு சுழலை போல் செயல்படுகிறது அதனால் அதற்கு ஓர் அழுத்தமும் வேகமும் உள்ளது சிந்தனையினால் ஏற்படும் மன எழுச்சியை விட சிந்தித்தலின் போது ஏற்படும் மன எழுச்சி வலிமையானது சிந்தனை என்பது சுலபத்தில் மறைந்து போய்விடும்
ஆனால் சிந்தித்தல் என்பது ஒரு சுழலைப் போல் இருப்பதால் அது தன்னையே புதுப்பித்து கொண்டே இருக்கும். அது சுலபத்தில் மறைந்து விடாது. சிந்தனை என்பது உங்களை அறியாமல் ஏற்பட்டது. அதனால் அதிலிருந்து விடுபடவும் நீங்கள் முயற்சி எதுவும் செய்ய தேவையில்லை. அதுவாக தானாகவே அது மறைந்து போய்விடும். ஆனால் சிந்திப்பு திங்கிங் என்பது அப்படி அல்ல. நீங்களாகத்தான் அதன் மீது ஏறி சவாரி செய்துள்ளீர்கள். ஆகவே நீங்களாகத்தான் அதன் மீதிலிருந்து கீழே இறங்கியாக வேண்டும். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடமாற்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட நேரிடலாம். நீங்கள் அதற்காக செயல்பட வேண்டுமானால் சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். சிந்தித்தல் என்பது செயல்படுவதற்காக ஏற்பட்ட ஒன்று. என்ன விதமான மேல்முறையீட்டை எடுக்கலாம், ஊழியர் சங்க உதவியை எவ்வாறு பெறுவது என்பது போன்ற செயல் நடவடிக்கைகளுக்காக நீங்கள் சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி நீங்கள் உங்களுடைய மாறுதல் உத்தரவை ரத்து செய்ய விருப்பமில்லை என்றால் அது பற்றி நீங்களாக சிந்திக்க தேவையில்லை. அப்படி அது குறித்து நீங்கள் சிந்திக்க தேவையில்லாத பட்சத்திலும் கூட அது பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். ஏனெனில் உங்களுக்கு பிடிக்காத நிகழ்வொன்று உங்களுக்கு நடந்துவிட்டதால் அது பற்றிய சிந்தனை அடுக்கடுக்காக வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த சிந்தனைகள் நம்மை விட்டு போக வேண்டாமா? அந்த சிந்தனையிலிருந்து தாம் விடுபட வேண்டாமா? சிந்தனை என்பது நாம கொண்டு வருவதல்ல, அது அதுவாகவே வருவது. அதுவாக வந்த சிந்தனை அனைத்தும் அதுவாகவே மறைந்துவிடும். ஏனெனில் ஒரு சிந்தனையின் ஆயுள் வெறும் அரை வினாடி நேரம் கூட இருக்காது. தோன்றிய மறுகணத்தில் தாமாக மறைந்து விடுகிறது. அதை அப்புறப்படுத்த நாம் எதையுமே செய்ய தேவையில்லை. நாம அங்கே புகுந்து அதை சிந்தித்தலாக மாற்றாமல் இருந்தால் மட்டும் போதும். நாம அங்கே புகுந்து எதுவும் செய்யாமல் அந்த சிந்தனைகளை அதன் போக்கில் சுதந்திரமாக விட்டு விடுவோமேயானால் என்ன ஆகும்? சுழலாக இருந்து வந்த அந்த சிந்தனை அவ்வாறு சுழலுவதை நிறுத்தி கொள்ளும். அடுக்கடுக்காக வந்த அந்த சிந்தனை சிறிது சிறிதாக குறைய துவங்கும். நிமிடத்திற்கு 5 வந்த சிந்தனை பிறகு 5 நிமிடங்களுக்கு 1 சிந்தனையாக குறைய துவங்கும். பிறகு 30 மணிக்கொன்று 1 மணிக்கொன்று என குறைந்து அதன் பிறகு எப்போதாவது ஏற்படும் சிந்தனையாக வலுவிழந்து போய்விடும். சிந்தனையை பொறுத்தவரையில் அது நமது பங்களிப்பை நிறுத்தி கொண்டால் போதும், அதுவாக சீராகிவிடும். இப்படி அந்த அரசு அலுவலருக்கு வழங்கியதை போன்ற ஆலோசனையே இன்னும் ஒரு தம்பதியினருக்கு வழங்க வேண்டியது ஏற்பட்டது. இது உண்மையிலே சற்று துயரமான நிகழ்வுதான். அவர் ஒரு மருத்துவர். அவர் தனது துணைவியுடன் வந்திருந்தார். இவர்களுக்கு ஒரே குழந்தை. அது 1.5 வயதில் இறந்து போய்விட்டது. அந்த மருத்துவர் கூறினார், எங்களுக்கு ஏற்பட்டது கொடுமையான துயரம்தான். எப்படியோ என்னை ஓரளவு சமாதானப்படுத்தி கொண்டேன். ஆனால் எனது மனைவியால் தன்னை சரி செய்து கொள்ள முடியவில்லை. எப்போதும் அதனையே நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார். அது எல்லை மீறி போக ஆரம்பித்து விட்டது. அது அவளுடைய இதயத்தையும் மனதையும் கூட பாதிக்க ஆரம்பித்து விட்டது. சில விதமான நோய்களும் மன அழுத்தமும் தோன்ற ஆரம்பித்து விட்டன. மன நல மருத்துவர்களை கூட சந்திக்க வேண்டியதாகிவிட்டது. அவர்களுக்கு நீங்கள்தான் வழிகாட்ட வேண்டும். இப்படி அவர் கூறி முடித்தார். அரசு ஊழியருக்கு ஏற்பட்டதை போன்ற பிரச்சனைதான் இங்கு இவர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏற்பட்டது சோகங்களிலே கொடியதான புத்திர சோகம். அதனால் அதனை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அலையலையாக வந்து கொண்டிருப்பதும் ஓர் இயற்கையான நிகழ்வுதான். அதில் எந்த தவறும் கிடையாது. அதனால்
அது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் அல்ல. அதுதான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியாது. நீங்கள் என்ன உங்களை போன்று எவர் இருந்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாது. ஆனால் அப்படி அலையலையாக வரும் சிந்தனை உண்மையான பிரச்சனை அல்ல. அப்படி தாமாக வரும் சிந்தனைகளில் நாமும் தாமாக ஏறி சவாரி செய்து அவற்றை சிந்தித்தலாக மாற்றி விடுவதுதான் உண்மையான பிரச்சனையாகும். அந்த சிந்தனை நமக்கு வருத்தத்தை தோற்றுவிக்கும் போது நாமும் தாமாக அதனுடன் இணைந்து கொண்டு நம் குழந்தை இறந்து எவ்வளவு துயரமான சம்பவம், அதற்கு வருத்தப்படுவது தானே பெற்றோராகிய நமது கடமை, அதுதானே அந்த குழந்தைக்கு நாம் செய்யும் அஞ்சலி என்று நாம அந்த சிந்தனைக்கு அங்கீகாரம் வழங்கி விடுகிறோம். இதனால் அந்த சோகமான உணர்வுகள் நரம்பு மண்டலங்களில் ஆழமாக ஊடுருவ நாம் அனுமதி வழங்கி விடுகிறோம். பிறகு அதுவே நமக்குள் பல நோய்களுக்கான அறிகுறிகளை தோற்றுவித்து விடுகின்றன. மனநலம் பாதிக்கப்பட்டு விடுமோ, இருதயம் நின்று விடுமோ என்று அது குறித்து கலக்கமடைய ஆரம்பிக்கிறோம். இப்படி தாமாக ஏற்பட்ட சிந்தனையை நாம அதன் மீது ஏறி சவாரி செய்து சிந்திப்பாக திங்கிங்காக மாற்றிவிடுகிறோம். நீரோட்டமாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு சிந்தனையை தாட், சிந்திப்பு, திங்கிங் என்னும் ஒரு சுழலாக்கி விடுகிறோம். அதனுடைய பலத்தை அதிகரித்து விடுகிறோம். சிந்தனை எதனையும் சிந்திப்பாக மாற்றாத பட்சத்தில் தாமாக வந்த அலை அலையலையாக வந்த சிந்தனைகள் யாவும் தாமாகவே மறைந்துவிடும். சிந்தனை என்பது உண்மையான பிரச்சனை அல்ல. அது தாமாக ஏற்பட்டு தாமாக மறைந்துவிடும். சிந்திப்புதான் உண்மையான பிரச்சனை. அது தாமாக ஏற்படுவதல்ல, அது நம்முடைய பங்களிப்பால் நாம கொண்டு வருவது. இது சம்பந்தமாக நாம நாம் கொடுக்கும் நமது பங்களிப்பை நிறுத்திக் கொண்டால் போதும், தாமாக ஏற்படும் அலைகள் தாமாகவே சமன்பட்டுவிடும். அதன் மீது நாம் சவாரி செய்வதை நிறுத்திக் கொண்டால் போதும். இவ்வாறு அவர்களிடம் அது குறித்து உரையாடினோம். அடிப்படையான பிரச்சனை என்பது சிந்தனையை சிந்திப்பாக மாற்றுவதுதான். அது எத்தனையோ விதமான விஸ்வரூபம் எடுத்து ஒவ்வொருவரையும் முடக்கி போட்டு விடுகிறது. இப்படித்தான் சிலர் இறந்து போன ஒரு வருடம் அருகிலிருந்து கவனிக்க முடியாமல் போயிருப்பார். எந்த மருத்துவரிடம் சிகிச்சை எடுப்பதில் என்பதில் தெளிவான முடிவெடுக்க முடியாமல் போயிருக்கலாம். அதன் விளைவாக குறிப்பிட்ட நபர் இறந்து போயிருக்கலாம். இதனால் சம்பந்தப்பட்ட நபருக்கும் குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு அந்த நேரத்தில் தான் நான் இல்லாமல் போய்விட்டேனே, அந்த மருத்துவரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்காமல் போய்விட்டேனே, நான் மட்டும் சரியாக செயல்பட்டிருந்தால் அநியாயமாக அந்த உயிரை பறிகொடுத்திருக்க மாட்டேனே என்று இத்தகைய சிந்திப்பில் ஈடுபட்டு விடுவார்கள். முடிந்து போனவற்றையெல்லாம் முடிந்து போனதாக எண்ணி முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும். அவ்வாறல்லாமல் நடந்து முடிந்த ஒன்றுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மை குற்றவாளி ஆக்குவது தவறானதாகும். இத்தகைய குற்ற உணர்ச்சி சிந்தனைகள் கூட இயற்கையான முறையில் தாமாக ஏற்படுவதில் தவறில்லை. அத்தகைய சிந்தனைகளின் மீது நாமும் ஏறி சவாரி செய்து அதனை சிந்திப்பாக மாற்றும் போதுதான் அது தேவையற்ற விபரீதங்களை ஏற்படுத்தி விடுகிறது. சிலர் தங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் ஏற்படுவதாகவும் சிலர் தங்களுக்கு முறையற்ற பாலுணர்ச்சி சிந்தனைகள் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். அப்படி ஏற்படும் போது அவர்கள் தங்களையே குற்றவாளிகளாக கருதி இத்தகைய எண்ணம் தாமாக வரலாமா என போராட்டம் நடத்தி விடுகிறார்கள். உதாரணமாக முறையற்ற காம உணர்ச்சி சிந்தனையே நமக்கு ஏற்படுவதாக வைத்துக் கொள்வோம். ஆன்மீகத்தில்
எத்தனை உயர்நிலையில் நாம் இருக்கிறோம்? நமக்கு இப்படி ஓர் அருவருப்பான சிந்தனை ஏற்படலாமா என நாம் எண்ணுகிறோம். காம உணர்வு சிந்தனை ஏற்பட்டதை குற்றமாக பார்க்கிறோம், தாழ்வானதாக கருதுகிறோம். இப்படி நமக்கு ஓர் அருவருப்பான சிந்தனை ஏற்படலாமா என எண்ணி வருந்துவதையே உயர்வானதாக கருதுகிறோம். உண்மையில் நம்மை அறியாமல் ஏற்பட்ட சிந்தனைதான் அது. அருவருப்பானதாக இருந்தாலும் கூட அதுதான் இயற்கையானது, அதுதான் உயர்ந்தது. இப்படி அருவருப்பான சிந்தனை ஏற்படலாமா? இது நாம எண்ணுவதுதான் செயற்கையானது, கபடம் நிறைந்தது, தாழ்வானது. நம்மை அறியாமல் தாமாக ஏற்படும் அனைத்தும் சிந்தனைதான். அவை தோன்றிய நிலையிலேயே மறைந்து போய் விடுகின்றன. தாமாக தம்மை குற்றம் சுமத்துவதுதான் சிந்திப்பு ஆகும், அதுதான் தவறானதாகும். சிந்தனையை தவிர்க்க போராட தேவையில்லை. சிந்திப்பை அங்கீகரிக்காமல் மட்டும் இருந்தால் போதும். அருவருப்பான சிந்தனைகள் ஏற்பட்டாலும் அவை தாமாக மறைந்துவிடும். அதற்காக அத்தகைய சிந்தனையையும் நாம வரவேற்று அதன் மீது சவாரி செய்வதும் சரியானதல்ல. அதுவும் சிந்திப்பே ஆகும். சிலர் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து விடுபட முடியாமல் துன்பப்படுகிறார்கள். குடிப்பழக்கம் அவரை ஆட்டி படைக்கும். சில நாட்கள் கட்டுப்பாடாக இருப்பார்கள். குடிப்பதை பற்றி சிந்தனை ஏற்படும். அந்த சிந்தனை மீது ஏறி சவாரி செய்ய அதனை சிந்திப்பாக மாற்றுவார்களேயானால் குடிக்க வேண்டும் என்ற சிந்தனை பலம் பெற்றுவிடும். குடித்தால் எப்படி இருக்கும் என்ற சிந்திக்க ஆரம்பித்தால் அவர்களது நரம்பு மண்டலங்களும் கிளர்ச்சியடைந்துவிடும். அவர்களது தீய பழக்கங்கள் மேலும் பலம் பெற்றுவிடும். தீய பழக்கங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை சிந்திப்பாக மாற்றாத பட்சத்தில் அவர்களது தீய பழக்கங்களும் பலமற்று போய்விடும். தானாக ஏற்பட்ட சிந்தனையை நாம கையில் எடுத்து அதன் மீது சவாரி செய்து அதனை சிந்திப்பாக திங்கிங்காக மாற்றிவிட்டோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த சிந்திப்பிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? அந்த திங்கிங்கிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? அது சிந்தனையானாலும் சரி, சிந்திப்பாக இருந்தாலும் சரி, இரண்டுமே மனோரீதியானவையே. அவற்றை மேலும் மேலும் புதுப்பித்தால் மட்டுமே அவை நீடிக்கும். சிந்தனையை சிந்திப்பாக மாற்றினாலும் கூட மேலும் மேலும் தொடர்ந்து அப்படி மாற்றிக்கொண்டே இருந்தால் மட்டுமே அது நீடிக்கும். புதுப்பிக்க தவறுவோமே ஆனால் சிந்திப்பு கூட சிந்தனையைப் போல் தாமாக மறைந்து போய்விடும். அகத்தை பொறுத்தவரையில் நற்சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டிய கடமை ஏதாவது நமக்கு உள்ளதா? அத்தகைய கடமை எதுவும் நமக்கு கிடையாது. இயற்கையாகவே நமக்கு ஏற்படும் அனைத்து சிந்தனைகளும் நற்சிந்தனைகளாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். அவற்றுள் ஏதாவது அருவருப்பாக இருந்தாலும் கூட புற செயல்களை சார்ந்து நாம் செய்ய வேண்டிய செயல்களுக்காக நாம மேற்கொள்ளும் சிந்திப்பில் தான் நல்லது கெட்டது உண்டு, உயர்ந்தது தாழ்ந்தது உண்டு. செய்ய வேண்டிய செயல்கள் நற்செயல்களாக இருக்க வேண்டும். அதற்கு தேவையான சிந்திப்புகளையே நற்சிந்தனைகளாக கருத வேண்டும். இரவில் சிலர் சரியாக தூக்கமில்லை என்று குறை கூறுவது உண்டு. தூக்கத்தை பொறுத்த அளவில் சிந்தனைக்கு மட்டுமே இடம் உண்டு. அங்கு சிந்திப்பு ஏற்படுமே ஆனால் அது நமது தூக்கத்தை தாமதப்படுத்திவிடும். படுக்கைக்கு சென்ற பின்பும் தேவையற்ற சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கின்றனவா என கலங்க தேவையில்லை. தேவையற்ற சிந்தனைகள் எந்த அளவில் வந்தாலும் அது தாமாக சமன்பட்டு விடும். சிந்திப்பு தலை காட்டும் போதுதான் அங்கு ஒரு சுழல் ஏற்பட்டு விடுகிறது. அது தாமாக தூக்கத்தை கூட பாழாக்கி விடுகிறது. தூக்கமின்றி தவிப்பவர்கள் சிந்திப்பை மட்டும் கைவிட்டால் போதும், நடந்து முடிந்தவை அனைத்தும் சிந்தனைகளாக மாறலாம்.
அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அவை சிந்திப்பை உருவாக்கினால் மட்டுமே தவறானதாகிவிடும். நடந்து முடிந்தவற்றுக்கெல்லாம் உயிர் கொடுத்து அகப்போராட்டத்தை உருவாக்கிவிடும். புற செயல்களுக்கு உதவி செய்வதற்கு வேண்டுமானால் நடந்து முடிந்தவைகளை சிந்தித்து அதன் அனுபவத்தை பயன்படுத்தி புற செயல்களை எதிர்கொள்ளலாம். சிலருக்கு தேவையற்ற எதிர்மறை சிந்தனைகள் ஏற்படுவதுண்டு. தொழிலில் எதிர்பாராத நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ, உறவினர்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டு விடுமோ, இப்படி சிலர் எதிர்மறை சிந்தனைகள் அவர்களுக்கு ஏற்படுவதுண்டு. நமக்கு நஷ்டமே ஏற்படாது, லாபம்தான் ஏற்படும் என நம் சிந்தனையை நேர்மறையாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா? நமக்கு வரும் சிந்தனைகள் இயற்கையானவை என எடுத்துக்கொண்டால் மட்டும் போதும். அவற்றில் எவையாவது நமது செயல்களுக்கு உதவியாக இருக்கும் பட்சத்தில் அந்த அளவுக்கு மட்டும் அவற்றை எடுத்துக்கொண்டால் போதும். காரை ஓட்டுவதற்கு ஆக்சிலரேட்டர் தேவைப்படுமா அல்லது பிரேக் தேவைப்படுமா என்று கேட்டால் என்ன பதில் கூறுவோம்? பிரேக்கை வைத்துக்கொண்டு காரை ஓட்ட முடியுமா? அதற்காக பிரேக்கே இல்லாமல் காரை ஓட்டினால் என்ன ஆகும்? காரை ஓட்டுவதற்கு ஆக்சிலரேட்டரும் தேவைதான், பிரேக்கும் தேவைதான். ஆக்சிலரேட்டர் என்பது நேர்மறை சிந்தனையாகும், பாசிட்டிவ் தாட். பிரேக் என்பது எதிர்மறை சிந்தனையாகும், நெகட்டிவ் தாட். ஒருவர் தொழில் செய்து வருகிறார். அவர் தனது தொழிலில் லாபம் மட்டுமே தான் வரும், நஷ்டமே வராது என்று நேர்மறை சிந்தனை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த தொழிலில் கோடி கோடியாக மூலதனத்தை அதிகரித்து விட்டால் என்ன ஆகும்? எதிர்பாராத இழப்பு ஏற்பட்டால் அவருடைய மொத்த தொழிலுமே முடங்கி போய்விடும். அதே நேரம் தமது தொழிலில் நஷ்டம் வருவதற்கும் சாத்தியம் உள்ளது. எந்த எதிர்மறை சிந்தனையும் அவருக்கு ஏற்படும் பட்சத்தில் அவர் அந்த தொழிலில் போடும் மூலதனத்தை ஓர் அளவோடு வைத்துக் கொள்வார். சிந்தனை என்பது முழுவதுமே அகத்தை சார்ந்தது. அதில் நேர்மறை சிந்தனை, எதிர்மறை சிந்தனை என எந்த சிந்தனையும் கிடையாது. தொழிலில் நஷ்டம் வந்துவிடுமோ என்ற கூறப்படும் சிந்தனை உண்மையில் எதிர்மறை சிந்தனையே அல்ல. அதனை புற செயல்களுக்கு பயன்படுத்தி மூலதனத்தை பயன்படுத்துவதில் ஒரு நிதானத்தை கடைபிடிப்போமேயாயின் உண்மையில் இது நேர்மறை சிந்தனையே ஆகும். எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து எப்படி விடுபடுவது? எதிர்மறை சிந்தனைகள் இல்லாமல் இருப்பது எவ்வாறு என நாம் நமது சிந்தனைகளை தமது செயல்களுக்கு பயன்படுத்தாமல் சிந்தனைகளையே ஒழுங்குபடுத்த நினைப்பதுதான் எதிர்மறை சிந்தனை ஆகும். ஒரு சிந்தனை புற செயல்களுக்கு தேவையா இல்லையா என்பதைத்தான் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அகத்தை பொறுத்த அளவில் அனைத்து சிந்தனைகளுமே வெறும் சிந்தனைதான், ஜஸ்ட் தாட். அகத்தை பொறுத்த அளவில் நற்சிந்தனை, நேர்மறை சிந்தனை, எதிர்மறை சிந்தனை, மோசமான சிந்தனை என எந்த பாகுபாடும் கிடையாது. வெளியே நாம் செய்யும் செயல்களை பொறுத்து நமது சிந்திப்புகளை மட்டும்தான் உயர்ந்தது, தாழ்ந்தது, நல்லது, கெட்டது என வகைப்படுத்திக் கொள்ளலாம். அகத்தினுள் நமக்கு செயலே கிடையாது. ஆகவே நம் அகத்தில் தோன்றும் எந்த சிந்தனையும் சீரமைக்க தேவையில்லை. ஆகவே எந்த சிந்தனைகளையும் பிடித்து வைத்துக் கொள்ள தேவையில்லை, எந்த சிந்தனைகளையும் அப்புறப்படுத்த தேவையில்லை. சிந்தனைகள் அனைத்தும் அகவயமானவை, ஆன்மீகமானவை, தெய்வீகமானவை, இயற்கையானவை. சிந்திப்பு அனைத்தும் புறவயமானவை, உலகம் சார்ந்தவை, செயல் சார்ந்தவை. சிந்திப்பில் தேவையானவை, தேவையற்றவை உண்டு, நல்லவை கெட்டவை உண்டு, பயன்பாடுகள் உண்டு. சிந்தனைகளை பொறுத்தவரையிலும் அவை இயற்கையானவை. ஆகவே அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர எண்ணுவது
அறியாமையாகும். அனைத்து சிந்தனைகளுக்கும் முழு சுதந்திரம் வழங்க வேண்டும். அவை தாமாக தோன்றி தாமாக மறைந்திட முழு சுதந்திரம் வழங்கிட வேண்டும். அகத்தை பொறுத்த அளவில் எந்த சிந்தனைகள் வேண்டுமானாலும் வரலாம். அவை அனைத்தும் புனித பிரவாகமே. சில சிந்தனைகள் வரலாம், சில சிந்தனைகள் வரக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் நாம் தவறானவை என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். சிந்தனை, தாட் என்றால் என்ன? சிந்திப்பு, திங்கிங் என்றால் என்ன என்ற இந்த சாதாரண வேறுபாட்டை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டு சிந்தனையை சிந்திப்பாக மாற்றாமல் சிந்தனைக்கு முழு சுதந்திரம் வழங்குவதே போதுமானதாகும்.